தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வில் ஈடுபட்டு நிறுவுகிறார். தமிழகத்திற்கு மதம் பரப்பு வந்த ஹால்டுவல் போப் என்கிற பெருமகன் ஆதியில் மனிதர்கள் காடுகளிலிருந்து இடம்பெயர தொடங்கிய போது, நகரத் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய தொல்குடி சமூகத்தினுடைய தாய்மொழி தமிழ். தமிழ் இல்லையேல் உலகில் பல தேசியனங்களுக்கு மொழி இல்லை. ஆங்கிலம் ஆகப்பெரும் மொழியாக இன்றைக்கு போற்றப்படுகிறது. பல உயிர் சொற்கள், வேர் சொற்கள், கலை சொற்களை கொடுத்தது நம் தாய் மொழி தமிழ். அதற்கு என்பதை அறிந்து கொள்ளணும். இப்போ தாக்கு, தாக்கு, அது ஏ போட்டால் அட்டாக்கு நம்மகிட்ட இருந்து எடுத்தது. பேச்சு, பேச்சு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுறது, சொல்கிறது நமக்கு பழக்கம் வரல. ஸ்பீச்சு என்கிறோம், பேச்சுக்கு முன்பு ஏஸ் போட்டால் ஸ்பீச்சு. நன்கு கவனிச்சுக்கணும். பஞ்சு ஏஸ் போட்டால் ஸ்பாஞ்சு. நம்மிடத்தில் இருந்து பல உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்து உருவாக்கப்பட்ட மொழி இங்கிலீஷ். ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இந்த மொழி அடிமைப்பட்டு சிதைந்து அழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தி. 400 ஆண்டுகள் கூட தொடலை. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ். இதை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக இது வர வேண்டும் என்ற விவாதம் நடக்கிற போது, இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி எதுவோ அதுதான் வர வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறார், இந்திய மொழிகளிலேயே மிக மிக தொன்மையான மொழி, ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். இந்திய மொழிகளிலேயே மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி உண்டென்றால் அது தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும், எந்த தொல்பொருள் ஆய்வு அறிஞனும் மறுக்க இயலாது. எனவே தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும். அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசிய பெருமகன் நமது தாத்தா காயிதே மில்லத்தவர்கள் என்பதை அன்பான மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று சொன்னபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இஸ்லாம் என்ற போது உருது பேசக்கூடியவர், உருதை தாய்மொழியாக கொண்டவராகத்தான் இருப்பார் என்று அவர் நினைத்து, என்ன சாகிப் நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தால் தமிழை தாய்மொழியாக கேட்கிறீர்களே என்று கேலியாக பேசுகிறார். அதற்கு நமது தாத்தா பதில் சொல்கிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்கிறார். அடுத்த வார்த்தை அவர் பதிவு செய்கிறார், என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் என்று சொல்கிறார். அப்படி மிக தொன்மையான தாய்மொழி தமிழ் இன்று இந்திய பாராளுமன்றத்துக்குள் பேசப்பட முடியாத மொழியாக, தீண்டத்தகாத மொழியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தி ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்டிருக்கிறது. நாடெங்கிலும் இந்தி. எங்கள் தாய்மொழி ஆட்சி மொழியாக வேண்டும், அதிகார மொழியாக வேண்டும், பண்பாட்டு மொழியாக வேண்டும், பயன்பாட்டு மொழியாக வேண்டும், வழிபாட்டு மொழியாக வேண்டும், வழக்காடு மொழியாக வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற நிலையில் இதை நிறைவேற்றி கொடுக்க இந்த 4 கட்சிகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இதில் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு முயற்சியை செய்தது உண்டா? இல்லை. மொழியில் என்ன இருக்கு நீங்கள் நினைக்கலாம். மொழி என் முகம், என் முகவரி, என் அடையாளம். என் முகம் சிதைந்து நான் இறந்து கிடந்தால் என் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி மொழி சிதைந்து போனால் என் இனத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது.
அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலரா என்கிற புரட்சியாளன், உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து நாடு வேண்டுமா என்று கேட்டபோது, என் அன்பிற்குரிய மக்களே, என் நிலப்பரப்பு என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு நிலப்பரப்பை உலகத்தின் ஏதேதோ ஒரு ஓரத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் எங்கள் தாய்மொழி ஐரிஷ்க்கு இணையான மொழியை நான் எங்கும் பெற முடியாது. எனக்கு நிலப்பரப்பு வேண்டாம், என் மொழிதான் வேண்டும் என்று பேசினார். நாளை என் தாய்மொழி செத்துவிடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத் சொல்லுகிறார். அப்படி நம் உயிர் தமிழ் மொழி இந்தி திணிப்பால் இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் எண்ணற்ற நம் மூதாதைகள் போராடி உயிர் நீத்த மண் தமிழ்நாடு. என் அன்பிற்குரிய மக்களே, அந்த மொழியை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக கொண்டு வந்து கல்வி மொழியாக கொண்டு வருவதற்கு இவர்கள் எடுத்துக்கிட்ட மொழி முயற்சி ஏதாவது உண்டா? இல்லை. மோடி வருவார், ராகுல் காந்தி வருவார், இந்திரா காந்தி வருவார், சோனியா காந்தி வருவார், இவர்கள் எழுதி கொடுப்பார்கள் தமிழில் வணக்கம் வள்ளுவர் இவ்வளவுதான் இவங்க பாருங்க நம்ம தமிழ் மொழி மேல பற்று இவ்வளவுதான். எதற்காக இவர்கள் எந்த இடத்தில் நம் மொழிக்காக நிற்பார்களா? நிற்க மாட்டார்கள். கச்சத்தீவு, கச்சத்தீவு மீட்பு நம் மீனவ மக்களினுடைய வாழ் உரிமை. ஏன் கச்சத்தீவை மீட்கணும்? கச்சத்தீவு சிங்களர்களுக்கு என்று வைத்து கடல் எல்லையை அளந்தால் அவர்களுக்கு நீளம் அதிகமாக இருக்கிறது. கச்சத்தீவு நமக்கு என்று வைத்து கடல் எல்லையை அளந்தால் நமக்கு தூரம் அதிகமாக இருக்கிறது. நாம் எல்லை தாண்டி போகிறோம், எல்லை தாண்டி போகிறோம். இன்று வரை இன்னைக்கு கூட எல்லை தாண்டி போனோம் என்று மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாடகம் எவ்வளவு நாளைக்கு? உங்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகாரம் வருகிற வரைக்குத்தான். ஒரே ஒரு முறை எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து உட்கார வைங்க. நெய்தல் படை என்று மீனவர் பாதுகாப்புக்கு நான் ஒரு படையை கட்டுவேன். நான் சொல்லும் போது சிரிச்சான், கேவலம் பேசினான், நக்கல் அடிச்சான், வழக்க போட்டு சிறைப்படுத்துறதுக்கு விரட்டுறான், என்னை நெய்தல் படை கட்டுவேங்கிறான், இந்திய ராணுவத்தை அவமதிக்கிறான். ஆனால் கேரளாவில் மதிப்பிற்குரிய ஐயா பினராயி விஜயன் வந்து நெய்தல் படை கட்டிட்டு, நான் சொன்ன மாதிரியே உடை, நான் சொன்ன மாதிரியே அமைப்பு. எங்கிருந்தே? என்னுடைய ஆட்சியின் வரைவிலிருந்து பார்த்துட்டு நெய்தல் படையை கட்டிட்டார். அவருக்கு எப்போ படிப்பனை வந்துச்சு? பெரும் வெள்ளம், எவனும் போய் காப்பாற்றலை, மீனை வந்தால் மக்களை காப்பாற்றினான். அப்போ முடிவெடுத்தார் நெய்தல் படையை கட்டணுன்ட்டு. அவருக்கு நெய்தல் படைன்னு பேர் வைக்கலை, ஆனால் நான் நெய்தல் படைன்னு கட்டுவேன், உங்களையெல்லாம் எடுக்க மாட்டேன், வெறும் மீனவனை மட்டும்தான் அதுக்கு வேலைக்கு எடுப்பேன். அவனுக்கு ஒரு தகுதியும் வைக்க மாட்டேன், கல்வி தகுதி வைக்கவே மாட்டேன். நீ படிச்சிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு ஒரு தகுதி தான், உயரமாக இருக்கணும், குள்ளமாக இருக்கணும், அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. நீஞ்ச தெரியுமா, படகொட்ட தெரியுமா, ரெண்டு தகுதி தான். அது ரெண்டு அவனுக்கு இருக்குது, வேலைக்கு எடுத்துருவேன். எத்தனை பேர் எடுப்பேங்கிறலாம் அன்னைக்கு சொல்கிறேன், எப்படி பயிற்சி கொடுப்பேங்கிறலாம் அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. படகுக்கு பெட்ரோல் இருக்கா, சாப்பாடு இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ரெண்டு பேர் ஏறு வண்டியில். தொட்டான் சிங்களை தூக்கு, இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக்கு பார்த்துருவோம். இது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் ஒரு நாள் பொறுத்திருந்து பாருங்கள், நடத்தி காட்டுவோம். ஏன்னா பிரபாகரன் பிள்ளைகள் பேசுவது மட்டும் இல்லை, செயல் செய்வோம். எங்களுக்கு கற்பித்தவர்கள் சேகுவரா சொல்லுகிறார், செயலே சிறந்த சொல்லுங்கிறார் சேகுவரா. உலகத்தில் சிறந்த சொல் எதுனா செயலுங்கிறார். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறது சொல்லுக்கு முன் செயலுங்கிறார். செயல்தான் நம்மளை அடையாளப்படுத்துங்கிறது, நாங்கள் செய்து காட்டுவோம். அந்த கச்சத்தீவை மீட்பதற்காக எத்தனை ஆண்டுகளாக நாம் போராடுறோம். இங்கே இருக்கிற கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று இருக்கு. எப்போ இருக்கு? முதல் முதலாக பாராளுமன்ற தேர்தலில் இவங்க சந்தித்த காலத்தில் இருந்துருக்கு. கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். அதையே செராக்ஸ் எடுத்து இப்போவும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா, கூட்டணி வச்சிருக்க ரெண்டு பெரிய நியாயமார்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ், கொடுத்தது கொடுத்ததான்
எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இவங்க மீட்க போராடுவோம், அவங்க அதெல்லாம் முடியாது. கச்சத்தீவு மீட்பு என்று பேசினால் காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது கொடுத்தது கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. இது காங்கிரஸ். பாரதிய ஜனதா கொடுத்தது கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் ஒரு முடிவு பண்றோம், உங்களை தோக்கடிக்க போறது தோக்கடிக்க போறது தான், உங்களை ஒழிப்பது ஒழிப்பது தான், உங்களை விரட்டி அடிப்பது அடிப்பது தான், வேற பேச்சுக்கு இடமில்லை. இந்த திராவிட திருவாளர்கள் என்ன, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக ரெண்டு பேரும் சம அளவு திருடர்கள். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, இவன் ரெண்டும் திருடன், திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு, காட்டி கொடுக்க மாட்டான். எங்களை ஏன் முட்டு சொந்தங்களை நிற்க விட்றான், மக்கள்கிட்ட எங்கள் கருத்து போயிடக்கூடாது. ஏன் நாங்கள் வந்தால் என்னாவும் பூரா பேரே உள்ளதுக்கு போட்டு பச்சை மட்டைகிட்ட அடித்து வெளுத்து வாங்கி உனக்கு புரியுதா? உங்களுக்கு புதிய ஒரு நேர்மையான ஒரு அரசியல் ஆற்றல் இந்த நாட்டுக்குள் வரக்கூடாது, வர விடமாட்டான். வரும்போது திருடன் எல்லாம் சேர்ந்துருவான், ஒன்னா சேர்ந்து உன்னை எதிர்ப்பான். இப்போ திமுக ஒரு கேள்வி கேட்போம், அதிமுக கேட்போம், கச்சத்தீவை திருப்பி எடுப்போங்கிறீங்க, முடியாதுன்னு சொல்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, எப்படி எடுப்பீங்க? அவன் முடியாதுங்கிறான், அவன் கொள்கை முடியாதுங்கிறான். ஏழு பேர் விடுதலை, பழி சுமத்தப்பட்டு 28 ஆண்டுகளை சிறை கொட்டடிக்குள் கழித்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்கள், என் தம்பி பேரறிவாளன் உட்பட, இன்னைக்கு இதய வழியில் மருத்துவமனையில் என் தம்பி இருக்கிறான். நான் அவர்களோடு 6 மாத காலங்கள் சிறையிலே வாழ்ந்தவன், அந்த வழியை சுமந்தவன், அவர்களோடு இருந்து பகிர்ந்தவன். இந்த 7 பேர் விடுதலையில் திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? விடுதலை செய்யணும். சரி, நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிற கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ், நிலைப்பாடு என்ன? விடுதலை செய்யக்கூடாது. அப்படின்னா நாங்கள் விடுதலை செய்வோம் என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புறதா, இல்லை நாட்டை ஆளப்போகிற தலைவர்கள் விடுதலை செய்ய முடியாது என்று சொல்கிறார்களே அதை நம்புவதா? எதற்காக இந்த கட்சிகள்? உங்கள் பிள்ளைகள் எங்களை நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்றால் கச்சத்தீவை எப்படி மீட்பார் சீமான்? ஒரே ஒரு ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் போடுவோம். எப்படி போடுவோம்? கச்சத்தீவு எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய பரம்பரை சொத்து, அதை திருப்பி எடுக்கணும், அதை எடுத்து இந்த நாட்டோடு இணைக்கணும், பாராளுமன்றத்தில் பொது விவாதம் நடத்தி எந்த தீர்மானமும் நிறைவேற்றாமல் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க, அதுவும் எங்களுடைய வரலாற்று பகைவனாக சிங்களனுக்கு கொடுத்துட்டாங்க, என் இன மக்களை மொத்தமாக அழித்தொழித்த இன பகைவனுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க, இந்த கச்சத்தீவு எங்களுக்கென்று இல்லாதனால் அவனுக்கென்று இருக்கிறனால் கடல் எல்லை அதிகமாக இருக்குது அவனுக்கு, நாங்கள் எல்லை தாண்டி போகிறோம் என்று எங்களை சுட்டு கொண்டிருக்கிறான், எங்களை சிறைபிடிக்கிறான், எங்கள் படகளை பறித்துக்கிறான், எங்கள் வலைகளை கிழிக்கிறான், அப்போ கச்சத்தீவை எடுத்து என் தாய் நிலத்தோடு நாட்டோடு இணைங்க, கச்சத்தீவை திருப்பி எடுங்க, தீர்மானம் பொறுத்திருக்கோம். அவன் முடியாது, கொடுத்தது கொடுக்குதான், கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. வெரி ஸ்ட்ராங் டிசிஷன் அப்படி நிற்பான். எப்படி எவனோடும் சேராமல் தனித்து நிற்கிறோமோ அப்படி அதே மாதிரி நிற்போம். நீ என்ன என்ன சொல்ற, என்ன சொல்ல வரேன்னு கேட்போம். அதெல்லாம் முடியாது, நீ பிரிவினைவாதி தீவிரவாதியும்பா, என் தாய் நிலத்தின் நிலப்பரப்பை ஒன்றை எடுத்து என் தேசத்தோடு இணை என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, என் தாய் நிலத்தின் நிலப்பரப்பை இன்னொரு தேசத்துக்கு கொடுத்து விட்ட நீ எடுக்க முடியாது என்று சொல்ற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை திருப்பி எழுப்புவோம். குறவழியை பிடிச்சிருவோம், நெருக்கிடுவோம், வழியே கிடையாது. கச்சத்தீவு மீட்பு படை கட்டிடுவோம், இவன் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஒவ்வொரு தடவை அந்தனியார் கோயிலுக்கு சிங்களர் வருதுன்னா நான் என்னுடைய நெய்தல் படையும் போய் நிற்கும், கடலுக்குள்ள பெருஞ்சண்டை நடக்கும், நீ வேற எங்கேயாவது ஆட்டம் காட்டணும், வேற ஆட்டையாது
உலக வல்லாதிக்கத்தை எதிர்த்து சண்டை போட்ட பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீ வந்து இந்த இந்த பிள்ளைக்கா பயிலுக மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு கூடாது. நீ அப்படி சண்டை போட ஒருத்தர் இல்லைங்க. ஏழு பேர் விடுதலை. நீ என்ன வந்தா என்ன செய்வா சீமான்? விடிகாலை அதிகாலை வெரி ஃபைன் மார்னிங் 4:30 கதவை திறந்துடுவேன். நீங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது என் தம்பியெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி அதிகாலையில் அதிகாலையில் நாடு தூங்கி கொண்டிருக்கும்போது அப்சல் குருவை தூக்கில் போட்டீங்களோ? அப்சல் குருவை நீங்கள் எப்படி போட்டீங்க? அதிகாலையில் எல்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது தூக்கில் போட்டு கொண்டுட்டான். நான் அதிகாலையில் நீங்கள்லாம் உறங்கிட்டு இருக்கும்போது திறந்து கதவை விட்டுருவேன். அவன் வீட்டுக்கு போயிடுவான். குய்யோ முயன் கத்துவான். நான் தூங்குவேன். அப்புறம் மறுபடியும் எல்லாம் வழக்கு போடுவான். அப்படி பண்ணிட்டார், சட்டத்தை மீறிட்டார். என்ன உன் சட்டம்னு கேட்பேன். என்ன உன் சட்டம்? நீ ஒரு வழக்கு போடுவ, இதை விட்டுட்டு அந்த வழக்கை எதிர்கொள்வேன். எப்படி? காஷ்மீரில் ஒருவரை கைது செஞ்சு விசாரணை கைதி என்று ஒருவரை கூட்டி போனான். விசாரணை கைதி எத்தனை நாள் வச்சிருக்கலாம்? 5 ஆண்டுகள் விசாரணை கைதியாக காஷ்மீரில் ஒருத்தரை கொண்டு வச்சுருந்தான். இந்த அம்மா முதலமைச்சரானாங்க, கதவை திறந்து வெளியில் விட்டாங்க. கத்தோ கத்துன்னு கத்துனாங்க, காதை பொத்திக்கிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளோதான். அப்படி செய்கிறதுக்கு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தனுக்கு அதிகாரம் எல்லாம் போச்சு. அதான் பிரச்சனை. நீ நீ ஒரு தடவை கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. இப்படியா? எதற்காக இந்த கட்சிகள் நமக்கு எந்த இடத்துல நின்றுருக்கு? காவிரி நதிநீர் உரிமை, காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? யார் கேட்டது? காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? மேகதாத அணை கட்டணமா கட்டக்கூடாதா? ராகுல் காந்தியின் ஸ்டாண்ட் என்ன, நிலைப்பாடு என்ன? மேகதாத அணை கட்டணமா கட்டக்கூடாதா? நரேந்திர மோடியின் நிலைப்பாடு என்ன? என்ன இந்த கட்சிகளோடு கூட்டணி? திமுக அதிமுக உங்கள் நிலைப்பாடு என்ன? கட்டக்கூடாது. அவன் கட்டணுங்கிறான். என்ன கூட்டணி இது? என்ன கூட்டணி? காவிரி நதிநீர் உரிமையில் தமிழர்களுக்கான பங்கு இருக்கா இல்லையா? பதில். காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி காவிரி நதிநீரில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமையை சரியான முறையில் பங்கிட்டு கொடுங்கள் என்று சொன்னால் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா வென்றும். பாரதிய ஜனதா தமிழர்களுக்கான நதிநீர் உரிமையை முறையாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று பேசினால் காங்கிரஸ் வென்றும். என் அன்பு மக்களே, அற்ப தேர்தல் வெற்றிக்காக லாபத்திற்காக ஒரு தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுத்து பழியிட்ட கட்சிகள் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும். அந்த கட்சிகளோடு அற்ப பதவிக்காக கூடி நின்று கும்மி அடிக்கிற கேடுகட்ட கட்சிகள் இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக. இவங்களை ஒழிக்காம நீங்க ஒரு உரிமையை கூட காப்பாற்ற முடியாது. எத்தனை ஆண்டுகளுக்கு காவிரியில் தண்ணிதா, காவிரியில் தண்ணிதா, எத்தனை ஆண்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி நாம போராடணும். இதில் காங்கிரசின் நிலைப்பாடு, அம்மையார் சோனியா காந்தியின் கருத்து, சகோதரர் ராகுல் காந்தியின் கருத்து, ஐயா அமித்ஷாவின் கருத்து, ஐயா மோடி அவர்களின் கருத்து, அம்மா தமிழிசையின் கருத்து, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் கருத்து, நிலைப்பாடு ஒன்றுமில்லை. இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசும் பாரதிய ஜனதா, எல்லாம் பேசும் காங்கிரஸ். கர்நாடகா என்று வருகிற போது அது அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். இதான் உண்மை. இந்த நுட்பத்தை என் தம்பி தங்கையில் விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கில் ஒரு பேரினத்தின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செய்யணும். பொழுதுபோக்கல்ல, விளையாட்டு அல்லது ஒத்தை பொத்தானை இப்படி அழுத்துவது. எதற்காக? இன்று வரை காவிரி நதிநீர் உரிமையை நாம் பெற முடியல. ஏன்? இந்த கட்சிகள் ஆட்சிகள் தான், காங்கிரஸ், பாரதிய ஜனதா. மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரமா? அதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி.
அப்போ இவர்கள் இல்லை நான் யார் ஆள்றது? இது ரொம்ப பேர், பெரிய அறிவாக இருந்த மேதைகள். மோடியை விட்டால் வேறு யார் இருக்கிறா? ராகுல். ராகுலை விட்டால் வேறு யார் இருக்கா? ரெண்டு பேரையும் விடு, ஒரு நல்லவன் வருவான், வருவான். திமுக விட்டால் வேறு யார்? அதிமுக. அதிமுக விட்டால் வேறு யார்? ரெண்டு பேரையும் விடு, நாங்கள் வரோம். நாம் தமிழர் கட்சி, உங்கள் பிள்ளைகள். என் அன்பிற்குரிய சொந்தங்கள்கிட்ட உங்கள் பிள்ளைகள் சொல்கிறான், கன்ஃபியூசியஸ் சொல்கிறான், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள்ங்கிறான். நீங்கள் எளிதானதையே செய்கிறீர்கள், ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அது கோழைத்தனம். நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதான் வீரத்திற்கு அழகு. சரியானது எது அதை தேர்வு செய்யுங்க. எது சரி? சீமான் சொல்றான், அவன் தம்பிகள் சொல்றாங்கன்னு பார்க்காத, ஆய்வு செய்யணும். அறிவு எதுக்கு இருக்கு? யோசிக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? நாங்கள் எடுத்து வைக்கிற இந்த அரசியலை தமிழக தேர்தல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில், ஒரு கட்சி அந்த கட்சியின் தலைவன் எடுத்து வச்சு பேசுறானான் மட்டும் பாருங்க, பாருங்க, பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. இவர் பேசுறாரு இவங்க அரசியல்னு ஒருத்தன் பேச மாட்டான். இவன் வெறும் மனிதனுக்கு மட்டுமான அரசியலை பேசுவான். நாங்கள் உலக உயிர்களுக்கான அரசியலை, பூமிக்கான அரசியலை, உயிர்மை நேய அரசியலை எடுத்து வைக்கிறோம். ஏன்? தமிழன் தான் உலக பொதுமைக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் பொதுமைக்கு வைத்த ஒரு தேசியனத்தின் கூட்டம் தமிழர்கள் தான். தமிழன் தான் உலக பொதுமைக்கு ஒரு வேதத்தை கொடுத்தவன். மதத்துக்கு மனிதருக்கும் கொடுக்கல, உலக உயிர்களுக்கு, பொதுமைக்கு கொடுத்த ஒரு பெருந்தகை வள்ளுவ பெருமகனார் தான். தமிழன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகள் தமிழர்கள் தான். கம்பனி வள்ளுவனிலிருந்து, கம்பனிலிருந்து கபிலர் வரை எல்லோரும் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பெருந்தகைகள் தமிழ் மூதாதைகள் தான். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் தமிழர் இனத்திற்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்தின் புதுமைக்கு எங்கள் அரசியலை எடுத்து வைக்கிறோம். இந்த நாடு பின்பற்றுகிற பொருளாதார கொள்கையை நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த நாடு பின்பற்றுகிற கல்விக் கொள்கையை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்றால் உலக பொதுமைக்கான அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை மக்கள், இங்கிலாந்து நாட்டினுடைய பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன், எல்லா நாடுகளும், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பல நாடுகள் பணத்தை வைத்து, தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துவிட்டார்கள் என்று சொல்றான். நீர் பொருளாதார கொள்கை அதான், அதை ரொம்ப நுட்பமாக விளங்கணும். பிரான்ஸ் அதிகமாக ஆரஞ்சு பழத்தை விளைவிச்சு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர், கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிற, காணாமல் போகிற தண்ணீர், அதை கணக்கிடுறான். ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் வச்சுட்டு யோசிக்கும்போது, இந்த ஆரஞ்சு பழம் விளைஞ்சு நம்ம கைக்கு வர்றதுக்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது ஒரு பழம். 50 லிட்ரு, அது புளிஞ்சாவில் சார் வரும், உங்களுக்கு தெரியும். 50 லிட்ரு தண்ணீரை குடிக்குது கண்ணுக்கு தெரியாமல், மறை நீர். அப்போ என்ன முடிவு பண்ணுறான்? ஆரஞ்சு பழ விளைச்சலை நிப்பாட்டு, என்ன செய்யலாம்? இறக்குமதி பண்ணிக்கலாம். நீர் பொருளாதார கொள்கை என்ன கணக்கிடா? எதிர்வரும் காலங்களில் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்கிறதோ அந்த நாடுதான் வளமான நாடு, பணக்கார நாடு என்று கணக்கிடப்படும். அதனால அங்க போயிட்டான். நாங்க பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும், என்ன ஓட்டு கேட்க வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். ஓட்டு கேட்க வர்றவன் தான் அதெல்லாம் பேசுவான், நாட்டை காப்பாற்ற வர்றவன் இதான் பேசுவான். இதையெல்லாம் இதையெல்லாம் சொல்லாமல் உங்கள் ஓட்டை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறது, என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகுது? நான் அந்த ஓட்டை வாங்கிட்டு தான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண முடியாது.
நீங்கள் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், விஜயகாந்துக்கெல்லாம் போட்டீங்க, அந்த ஓட்டை எனக்கு போட்டால் தான் என்ன, போடலைன்னா தான் என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னை பெற்றுட்டீங்க, உங்கள் கூட நான் பிறந்துட்டேன், இதை நான் கூட சொல்லலைன்னா எவனும் சொல்ல மாட்டேன். ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம், உங்களை பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிறோம், அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. உங்களை விட்டுட்டு போக முடியல, நீங்கள் கடுகட்டால் எனக்கு என்னென்னு நான் போக முடியல, ஏன்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால வீதியில் நின்று கத்துறோம். சீனா பன்னிக்கறியை திங்குது, பன்னிக்கறி பன்னிக்கறி சீனா அதிகமாக சாப்பிடுது, அந்த மக்கள் சாப்பிட்றாங்க. ஒரு கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வர 4800 லிட்டர் தண்ணீர் குடிக்குது ஒரு கிலோ. பன்னிக்கறி பன்னி வளர்ப்பதை நிப்பாட்டுறான்ட்டான், அப்போ பன்னிக்கறிக்கு இறக்குமதி செய்யணுட்டான். எவன் செத்தாலும் சரி நாம் செத்துடக்கூடாதுன்னு இருக்கான் எல்லாரும், நீங்கள் நல்லா விளங்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னு பாருங்க, இப்போ காரு இந்த நாடு என்ன செய்து, பொருளாதார கொள்கை எப்படி வச்சிருக்கு, தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இதுதான் இவனுடைய பொருளாதார கொள்கை. வெள்ளக்காரவங்களை வந்து அடிமைப்படுத்தி ஆண்டான், அவன் எதுக்கு வந்தான், வியாபாரம் செய்ய. ஒருத்தன் வந்தான் உங்களை அடிமைப்படுத்தினான், இப்போ ஒருத்தன் வந்து அடிமைப்படுத்தினான் பாருங்க, வியாபாரம் செய்ய வந்தவனை கப்பலில் வந்தாவன், அவனை அடித்து விரட்டியாச்சு. இப்போது வானூர்தியில் வர சொல்லி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்குது உன்னுடைய பொருளாதார கொள்கை. வா வா வா. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, தொழில்துறையில் அந்நிய முதலீடு, நாட்டின் இராணுவ தளவாடங்களில் அந்நிய முதலீடு, ஜப்பான் முதலாளி வா, கொரியன் முதலாளி வா, ரஷ்யன் முதலாளி வா, அமெரிக்க முதலாளி வா, சீன முதலாளி வா, வா. ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்த உன் நாடு உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அடிமையாக துடிப்பதுதான் இன்றைய பொருளாதார கொள்கை, எக்கனாமிக் பாலிசி. உனக்கு விளங்கணும், விளங்கணும். ஆசிரியர் இதை படம் நடத்த மாட்டாரு, இதை சொல்லி கொடுத்தாருனா வேலையை விட்டு தூக்கிடுவான். நான் தான் சொல்லி கொடுக்க முடியும், விளங்குதா? அப்போ இங்கே பாருங்க, இப்போ கொரிய முதலாளி இங்கே கார் தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கிறார் நம்ம கொரிய முதலாளி. இவன் என்ன உனக்கு கட்டமைக்கிறான், வேலை வாய்ப்பு, அதில் நீ முடிச்சிடற வேலை வாய்ப்பு, வேலைக்கு எங்கே போகிறது, தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இதில் நீ மல்லாந்து படுத்துடுற. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. சரி, இப்போ இந்திய இளைஞனுக்கு, தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு கொரிய முதலாளிக்கு எந்த கோயிலில் வேண்டுதல், எங்கே நேர்த்தி கடனு இல்லை, எதுக்காக ராஜா வர்றார், ராஜா அவர் வரும்போது அதை கவனிக்கணும். இவன் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்று உன் தேசம் காட்டுது. எப்படி காட்டுது, என்ன காட்டுது, சாலை ஓடுதல், பராமரித்தல், இந்த 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னா உனக்கு போட்டது நீ நினைச்சினா உன்னை மாதிரி உலக முட்டால் எவனும் கிடையாது, இந்த முதலாளிகளுக்கு போடப்பட்டது. நீ இங்கே பாரு, இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே போ அந்த 4 வழிச்சாலையில் போய் பாரு, ஹொண்டாய் ஹொண்டாய் ஹொண்டாய்னு போட்டு மூடு உந்து கண்டெய்னர், அதுக்குள்ளே அவன் தயாரித்த காரு எங்கே போகுது, துறைமுகத்துக்கு. இது இது இதில் இது ஒரு திட்டம் இருக்குது, சாகர் மாலான்னு ஒரு திட்டம், கடல் மாலை அப்படின்னு ஒரு திட்டம். இது இங்கே பாருங்க, இந்த கொரியன் முதலாளி இங்கே கார் தயாரிக்கிறாரா, நமக்கு வேலை கொடுக்குறேன்றாரா, அவர் ஏன் இங்கே வர்றாருனா, நிலத்தடி நீரை எவ்வளவு வேண்டுமானாலும் உறிஞ்சிக்கிறலாம் ஒப்பந்தம், தடையற்ற மின்சாரம் கொடுப்போம் ஒப்பந்தம், ஒருவேளை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டால் அதுக்கான இழப்பீட்டை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது, ஏன்னா இங்கே மக்கள் தொகை அதிகம், கூட்டம் அதிகம், இங்கே கூப்பிட்டுக்கிறான். ஏற்றுமதி இறக்குமதி வரி கிடையாது, சாலை வரி கிடையாது, தரமான சாலை வேகமாக எடுத்துக்கொண்டு பொருளை ஏற்றி செல்ல இந்த சாலை, இதெல்லாம் போட்டு கொடுக்கப்படுது இந்த முதலாளிக்கு. அதனால் இங்கே வர்றான், வந்து இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்க 1000 ஏக்கர் தேவைனாலும் பறிச்சு கொடுக்க நமது அரசு தயாராக இருக்குது. விவசாயி அவனை பற்றி கவலை இல்லை, அவன் செத்தா செத்துட்டு போகிறான், சோறு அது இல்லாமல் மக்கள் செத்தா செத்துட்டு போகிறாங்க. இந்த முதலாளி வருவதால் 1000 கோடிகளை முதலீடு செய்து இங்கே தொழிற்சாலை தொடங்குவதால் இவர்களுக்கு என்ன லாபம், கமிஷன் கமிஷன். அதனால தான் இவர்களை புரோக்கர்ஸ் என்று நாம் சொல்கிறோம், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த தொழிற்சாலையை தொடங்கி
ஒரு டன் கார், ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 450,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. கார் வண்டியில் ஓடுதல் பார்க்குற கார் ஓடுது, காரை தானே பார்க்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன், ஆஹா 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஓடுதுறான்னு நான் பார்க்குறேன். அவன் அதை பார்க்கலை. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்று சொல்கிறான். எத்தனை லட்சம் கார்கள் உங்கள் வீதிகள் ஓடுகிறது, எத்தனை மரங்கள் உங்கள் தேசத்தில் இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை தம்பி தங்கிகள் சிந்திச்சு பார்க்கணும். சூழியல் ஆர்வலர்கள் சிந்திக்கணும். 450,000 லிட்டர் ஒரு டன் எடையுள்ள கார் குடிக்குது என்றால் 3 டன் 4 டன் எடையுள்ள கார்கள் தயாரிக்கப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர்கள் உங்களுடைய தண்ணீர் காணா போகிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இவன் ஏற்றுமதி செய்கிறான், இவன் ஏன் அவன் நாட்டில் காரை உற்பத்தி செய்து நமக்கு ஏற்றுமதி செய்யலை? இப்போ புரியுதா நாங்கள் ஏன் இதெல்லாம் எதிர்க்கிறோன்னு? இவன் என்ன கேட்குறான்னா, இங்கே என்ன சொல்கிறான், வேலை வாய்ப்புங்கிறான். வேலை சரி, வேலைக்கு என்ன கிடைக்குது, சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வேன், சாப்பிடுவேன். சாப்பாடு எங்கேருந்து வரும், இதுக்கு கேள்வி. சாப்பாடு எங்கேருந்து வரும், இவர்கிட்ட இருந்தால் வரும். இந்த சின்னம்மா இருக்கிற கையெட்டியே இவர்கிட்ட இருந்தால் வரும். இவர் எங்க, அவர் செத்துட்டார். அவர் செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் காலை மாட சின்னமா கேட்கும்போது உயிர் உள்ள எதையும் தரமாட்டேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் விவசாய சின்னமா கொடுத்துருக்குன்னா விவசாயி எவனும் உயிரோடு இல்லைன்னு நினச்சி கொடுத்துருக்கு. இதை நீங்கள் விளங்கிக்கணும். இந்த இந்த அரசியலை, இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்துக்கணும். தேர்தல் களத்தில் இதை எவனும் கற்பித்தரமாட்டான். உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தருவோம்பா, மிக்சி தருவோம்பா, கிரைண்டர் தருவோம்பா. மிக்சியிலையும் கிரைண்டரையும் நீ எதை போட்டு அரைப்பா ஆட்டு வாயினா பதில் இல்லை. அரைக்கிறதுக்கு அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, முடிஞ்சு. மிக 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 குறுகிய காலத்தில் நம் நாடு நீரற்ற நகரமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகர் போல நீரற்ற நகரம் என்று அறிவித்துட்டு போயிடுவான். தமிழ்நாடு அரசு 24 மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிச்சிருக்கு. பாதி நாடு வறட்சி ஆயிடுச்சு, நீர் இல்லை. நீ நீரற்ற நகரமாக மாறுவதற்கு மிக குறுகிய காலம்தான் இருக்குது. தாமிர ஆலையை பற்றி கவலைப்படுகிற தேசத்தின் தலைவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி எந்த தலைவரும் இந்த அரசியல் தளத்தில் பேசுவதில்லை. உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் நாங்கள் மட்டும்தான் நீர்வள பெருக்கம், வேளாண்மை, அரசு தொழில், தேசிய பணி, தேசிய தொழில், அரசு பணி என்று அறிவிக்கிறோம். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், இதெல்லாம் அரசு பணி, அரசு வேலை என்று சொல்கிறோம். சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் மட்டும்தான் இந்திய பெருநாட்டிலேயே எடுத்து வைக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாங்கள் தான். சிற்றூர்களின் பொருளாதார, கிராமப்புறத்தின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது என்கிற புரிதல் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. சென்னை மாநகர் பிதுங்கி வழியுது. 8 கோடி மக்களில் 2 கோடிக்கு மேல இங்கே குடி வாழ்றான். இங்கே கூடுவதால் என்ன ஆகுது, விலைவாசி ஏறுது, தண்ணீர் பற்றாக்குறை, வீடு வாடகை கிடைக்கல, நில நெருக்கடி. ஏன் இங்கே வர்றான்? நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் ஏன் படையெடுக்கிறார்கள்? நாடு அறிவிக்கிறது டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இங்கே புல்லட் ட்ரெயின் ஓடும், எங்கள் ஊரில் சைக்கிள் ஓடாது. கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது, நகரங்கள் பிதுங்கி பெருத்து கொண்டிருக்கிறது. சேலத்திலிருந்து விரைந்து சென்னைக்கு வர 8 வழி சாலை என்கிறார்கள். ஆனால் சென்னைக்குள் வந்த பிறகு 6 கிலோமீட்டர் நடக்க 1 மணி நேரம் ஆகிறது கடக்க. உயிர் காக்கும் உறுதி, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற உயிரை தூக்கி கொண்டு ஒருவரை தூக்கி கொண்டு அவசரத்தில் மருத்துவமனைக்கு செல்ல முடியல, அவ்வளவு நெரிசல். காரணம், பிதுங்கி வழிகிறது, பெருத்து சரிகிறது நகர்ப்புறங்கள். காரணம், இங்கு கல்வி, தரமான மருத்துவம், வேலைவாய்ப்பு நகர்ப்புறங்களில் இருக்கிறது என்று என் மக்கள் நம்புகிறார்கள். உண்மை
அப்ப இது தடுக்க வழி என்ன இருக்குது? எந்த கல்வி, எந்த மருத்துவம், எந்த வேலை வாய்ப்பு நகர்ப்புறத்தில் இருக்கிறது என்று மக்கள் நம்பி நகர்கிறார்கள் நகரத்தை நோக்கி, இந்த கல்வியையும் இந்த மருத்துவத்தையும் வேலை வாய்ப்பையும் கிராமத்தை நோக்கி நகர்த்துவதை தவிர வேறு வழி கிடையாது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க அங்கேயே இருங்க, தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை அங்கேயே கொண்டு வர்றோம், அங்கே இருங்கன்றோம். எங்க அம்மா, அப்பா, எங்க தங்கச்சி, நீங்க அங்கேயே இருங்க. எனக்கு 1/2 கிலோமீட்டர்ல மருத்துவமனை, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60 கிலோமீட்டர்ல மருத்துவமனை. எனக்கு 1/2 கிலோமீட்டர்ல கல்லூரி, நான் படிக்கும்போது 15 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தாண்டி கல்லூரி. அதை மாத்தணும்னு நாங்கள் சொல்றோம். அதுக்கு என்ன வழி? சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பெருக்கு, வேலை வாய்ப்பை கூட்டு. என்ன மாதிரி வேலை வாய்ப்பு? பாய் முடைதல் அரசு வேலை, மண்பானை செய்தல் அரசு வேலை, நெசவு செய்தல் அரசு வேலை, மீன் வளர்த்தல் அரசு வேலை, பட்டுப்பூச்சி வளர்த்தல் அரசு வேலை, பாய் முடைதல், தட்டி பின்னுதல், ஈக்கி இழித்தல், விளக்குமாறு செய்தல், எல்லாவற்றையும் நீ அரசு பணியாக்கு. ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், எல்லாவற்றையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக்கு. 100 நாள் வேலை திட்டம் வச்சுருக்க, 100 நாள் 40 ரூபா எடுத்துகிட்டு 60 ரூபா கொடுக்குற, நீ தானே கொடுக்குற? ஆடு மாடு வளர்த்தலாம் அரசு பணி ஆக்கிடுவியா சீமான்? ஆமாம். ஏண்டா டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசு பணி, ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறான் பாருங்கள் வெட்டினரி டாக்டர், அவன் அரசு பணி. ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணியாக இருக்கக்கூடாது. எப்படி இது? ஆடு மாடு வளர்த்தல் அசிங்கம் என்று நினைக்கிற எவனும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறிக்கடைட்டு நின்று காலை ஒடிச்சு விட்டுருவேன். சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விடுங்க, கொஞ்சம் தயிர் விடுங்கன்னா நாக்கு அறுத்து தூர வீசிடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு கேவலமல்ல. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு என்று தெரியாத பைத்தியக்கார கூட்டம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு 100க்கு 90 பேர், 100 பேர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 99 பேர் பால் குடிக்கிறான், காஃபி குடிக்கிறான், டீ குடிக்கிறான், தயிர் சாப்பிட்றான், மோர் சாப்பிட்றான், நெய் சாப்பிட்றான். எங்கிருந்து வருது? பதில் இல்லை. 90 விழுக்காட்டு மக்கள் கருதிங்கிறாங்க, கோழிக்கறி ஆட்டுக்கறி. எங்கிருந்து வருது? பதில் இல்லை. 100 விழுக்காட்டு மக்கள் காய்கறி உணவு, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய் எல்லாம். எங்கிருந்து வருது? பதில் இல்லை. இதற்கான பொருளாதாரம் எங்க? கிராமத்தில் இருக்கு. அப்ப மாற்று பொருளாதார பெருக்கம் எங்க இருக்கு? சிற்றூர் இருக்கு. அடா, அங்க தூக்கி அடிக்கிறோம். வேளாண்மை அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய், விவசாயத்தை காப்பாற்ற முடியாது ஒன்னால. ஆடு மாடு வளர்க்கறது இங்க அசிக்கும். அரபு நாட்டில் துபாயில் ஒட்டகம் வைக்கிறது பெருமையா இருக்கா? சூடு மணல்ல, வெம்புழுதியில, பாலைவனத்தில். தமிழன் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனான். எல்லா மலையாளியும் டீ கடை வச்சுட்டான். இப்போ அதை தாண்டி ராஜஸ்தானி வந்துட்டான். சேலம் முழுக்க ராஜஸ்தானி டீ கடை. அடுத்த கட்டம் அவனுக்கு மளிகை கடை வைக்க போகிறான். உன் பொருளாதாரம் அவன்கிட்ட போகுது. இங்கே பூரா மலையாளி கடை வச்சுருக்கான், டீ கடை. ஏன் நீ வைக்கல? எச்சி கிளாஸ் கழுவணும், கேவலமாக நினச்ச. இந்த சாதிக்கார பைய, இந்த கீழ் சாதிக்கார பைய கையிலெல்லாம் கோலையெல்லாம் நம்ம கழுவணும்னு நினச்ச. ஒரு டீ 8 ரூபா, ஒருத்தனும் ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிக்கிறான், 1000 பேர் குடிக்கிறான் ஒரு கடையில், எவ்வளவு காசு வருதுன்னு பார்த்துக்க. மலையாளி ஒரு தொண்டு சந்துக்குள்ள சின்ன கடையை போட்டு 2 பிஸ்கட்டு 2 சிகரெட்டு வச்சு டீ கடை வச்சான், எவ்வளவு காசு? இங்கே சின்ன கடை, அங்கே பெரிய மாளிகை கேரளாவில். உன் பொருளாதாரம் மெதுவாக வந்துட்ட போகுது. இங்கே டீ கிளாஸ் கழுவணும். என்ன இந்த கீழ் சாதிக்கார பையில கிளாச கழுவர் தான் நினைச்சா? உனக்கு சாதி தெரியுது, அவனுக்கு சாதி தெரியாது. அவனுக்கு எல்லாரும் நீ பாண்டி தான். உனக்கு கழுகிற இந்த பயக கோலையா அப்படின்னு நினைச்ச. இங்க டீ கிளாஸ் கழுவு வைக்கப்பட்ட நீ துபாயில கக்கூஸ் கழுவுற. இதான் பிரச்சனை. இதுல என்ன தெரியுது? நீ உளவியல் நோயாளி, ஒரு மன நோயாளி. நீ உன்னை மீட்கணும். அப்ப என்ன பண்ணும்? இதெல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னு கழுவேணி. உனக்கு உனக்கு பிரச்சனையா தான். அதை நாங்க என்ன சொல்றோம்? நாங்களே செய்வோம். நீ பானையை செஞ்சு கொடு. பானையை குயவர்கள் தான் செய்யணும், கைவினைஞர்கள் தான் செய்யணுங்கிற சட்டம் மாறிடுச்சு ராஜா.
பானை செய்கிற குயவர்கள் இருந்தால் அவங்கள ப்ரொஃபஸர்ஸ் ஆக்கிடுவேன், பேராசிரியர்கள். ஐயா நீங்கள் மாதம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், இந்த இந்த பிள்ளையில எப்படி பானை செய்கிறது சட்டி செய்யணும்னு கற்றுக் கொடுங்க ஐயா, தயவு செய்து, உங்களுக்கு பிறகு அது அழிஞ்சிட போகுது அப்படின்னு கற்றுக் கொடுத்தோடனே நான் செய்வேன். நீ நம்புறியா? மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபா அமெரிக்காவில். நேற்று லண்டன்லேருந்து என் தம்பி வந்தான், 6,500 ரூபா ஒரு சின்ன சட்டி லண்டனில், மஞ்சட்டி. கடைகளுக்கு போ, பெரிய உணவு விடுதிக்கு போ, நட்சத்திர விடுதிக்கு போ, மண்பான சாதாரண சாப்பாடு 300 ரூபாய், மண்பான சாப்பாடு 500 ரூபாய்ன்னு எழுதுறான். நீ எங்கே இருந்த? அந்த 500 ரூபாய் சாப்பாட்டில் இருந்தா இருந்த நீ, உன்னை காலி பண்ணி ஈயத்தை கொண்டாந்தான், வெங்கலத்தை கொண்டாந்தான், சிலுவரை கொண்டாந்தான், திருப்பி மண்பானைக்கு வந்துட்டான். இப்போ மண்பானையில் தேநீர் குடிக்கிறது ஸ்டைல், ஏன்னா வந்துட்டானா ஆர்கானிக், இயற்கைக்கு திரும்புகிறானா. மாட்டு வண்டியில் இருந்த நீ மாட்டு வண்டியை ஒழிச்சான், பெரிய நட்சத்திர விடுதியில் போனால் சக்கரத்தை மாட்டி வச்சுருக்கான் ஆன்டிக், அரிக்கன் விளக்க தொங்க விட்டுருக்கான் ஆன்டிக். ஏண்டா நாய்களை இதைத்தாண்டா வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். லண்டன்லேருந்து வந்தா மாதிரி என் தம்பி, ஆனால் அடுப்பு கறியில் சோப்பு தயாரித்து 6 பவுன்ஸ் விற்கிறான். நீ இங்கே பாருங்க, அடுப்பு கறியில் பேஸ்ட் தயாரிச்சுக்கிட்டு இருந்தான், அடுப்பு கறியில் இப்போ சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். வேப்பங்குச்சியை காய வச்சு இந்த பாலித்தீன் உரைக்கில் போட்டிருக்காங்க, வேப்பங்குச்சி 3 குச்சி, அது ஒரு வேலை 500 ரூபா 1,000 ரூபாயின்னு வச்சு உனக்கு ப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு அவன் வேப்பங்குச்சிக்கு போயிட்டான். உனக்கு காலையில் டீ காஃபியை கொடுத்துட்டு அவன் நீச்ச தண்ணிக்கு போயிட்டான், ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்னு நீச்ச தண்ணியை பொத்தல் அடித்து 1,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் அதை அதை தான் என்ன சொல்கிறோம், நாங்கள் விடாமல் நாங்கள் மறுபடியும் பழமைக்கு திரும்பணுன்றோம். நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், என்னடா நீச்ச தண்ணிங்கிறான், கருப்பட்டிங்கிறான், கரும்புங்கிறான்னு. அங்கே தான் மாற்று பொருளாதாரம் இருக்குது. உலகம் இயற்கை வேளாண்மைக்கு பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்ப துடிக்குது, ஆனால் உற்பத்தி செய்து கொடுக்க ஆள் இல்லை. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உலகத்திற்கு உணவை ஏற்றுமதி செய்கிற பிள்ளைகளாக வருவோம் என்று சொல்லலாம். பேராபத்தான பொருளாதார கொள்கையை நமது தேசம் வச்சிருக்கு. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். தனியார் மயம்னா என்ன? அறிவை வளர்க்கிற கல்வி பொதுமையாக இருக்கணும், அரசுக்கிட்ட இருக்கணும், அப்படிதான் கியூபாவில் இருக்கு. உயிரை காக்கிற மருத்துவம் அரசுக்கிட்ட இருக்கணும், ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்று இல்லாது பொதுமையாக இருக்கணும். ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இல்லாது பொதுமையாக இருக்கணும். எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுக்கணும். அறிவு உயிர், இதை பாதுகாக்கிறது அரசின் பொறுப்பு. அதை செய்யலை, என்ன செஞ்சிருச்சு? தனி முதலாளிகளுக்கு கொடுத்துருச்சு. கல்வி நிறுவனங்களை நடத்துவது, மருத்துவமனைகளை நடத்துவது தனியார் மயம். அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவையாக இருக்கிற நீரை முறையாக விநியோகிக்கிறது அரசின் கடமையாக இருக்கணும். அதை என்ன செஞ்சிருச்சு? தனி முதலாளிகள் கொடுத்துருச்சு. அக்வஃபினா, கின்லே, அப்பலோ என்று தனி முதலாளிகள் விற்பனை செய்ய தொடங்கிட்டாங்க. அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், கல்வி, மருத்துவம், குடிநீர் வியாபாரமாக சந்தை பொருளாக ஆகி போன ஒரு தேசத்தின் மக்கள் எப்படி வாழ முடியும், வளர முடியும் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஏழை, எப்படி தனியார் முதலாளிகள் கேட்கிற காசை கொடுத்து படிப்பேன்? தனியார் கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிற விதி என்ன? சிறந்த அதிக மதிப்பெண்கள் பெற்று வருகிற மாணவனே கல்லூரியில் சேர்த்துக் கொள்ளப்படுவான். ஆனால் கல்வியின் முறை என்ன? கல்வி கூடங்களின் தேவை என்ன? படிக்காதவன், படிக்க முடியாதவன் எவனோ அவனை படிக்க வைப்பதுதான் கல்வி நிறுவனங்களின் பணி. ஆனால் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்றவன் எவனோ அவனைத்தான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறதான் இன்றைய கல்வி நிறுவனங்களின் நிலை. இது எவ்வளவு முரணானது! நான் ஒரு டாக்டர், நான் ஒரு மருத்துவர், என்னிடத்தில் வருகிற நான் எப்படி பதவி எழுதி வச்சிருக்கேன் என் மருத்துவமனைக்கு முன்னாடி, யாருக்கு நோய் இல்லையோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ! எவன் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறானோ அவன் வா என் கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வது அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனம். நீங்க நுட்பமாக இதை அணுகணும், விளங்கணும்.
தனியார் முதலாளிகள் 10 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழக அதிபர்களாக வருவதற்கு காரணம் என்னன்னா, முதலீடு, பணம், குவியுது, செலவில்லாத வருமானம். எல்லா கல்வி நிறுவன அதிபர்களும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லா தொலைக்காட்சி அதிபர்களும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். எதற்கு? எம்பியை மக்களுக்கு சேவை செய்ய. அதையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். கால கொடுமை. இவர்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்கிறார்கள். 10 கோடி இருக்கா காட்டு, அப்பதான் உனக்கு சீட்டு. எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், 40 கோடி செலவு பண்ணியா தொகுதிக்கு அப்படின்னு. நாங்க எவன் பராரியா இருக்கானோ அவனை கூப்பிட்டு தேர்தலில் சீட்டு கொடுத்து நிற்கிறான். அதை நீங்க கவனிச்சுக்கணும். 70 லட்சம் தேர்தல் ஆணையம் செலவு பண்ண உரிமை கொடுத்துருக்கு. 70,000 செலவுன கூட வக்கற்று நாங்கள் நிற்கிறோம். இதான் இங்கே இருக்கிற நிலைமை. எந்த நம்பிக்கையில் நிற்கிறா சீமான்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிக்கணும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால் கடைசி வரைக்கும் முதலாளிகளுக்கான அதிகாரமாகவும் முதலாளிகளுக்கான தேசமாகவும் தான் இது இருக்கும். தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற குணம் இருக்கவரும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். எந்த நம்பிக்கையில் செய்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. நல்லதையே தேர்வு செய்கிற எனது சொந்தங்கள், நல்லதை 10 பொருள் இருந்தால் எது சரியாக இருக்கும், எது சிறப்பாக இருக்கும் என்று தேர்வு செய்கிறது எனது மக்கள். எந்த கோயிலுக்கு சென்றால் நல்ல வரம் கிடைக்கும் என்று தேடி வணங்குகிற எனது மக்கள். எந்த உணவு விடுதிக்கு சென்றால் எங்கே சுவையான உணவு கிடைக்கும் என்று தேடி போய் சாப்பிடுகிற எனது சொந்தங்கள். எந்த கடைக்கு சென்றால் நல்ல வேட்டி, சேலை, சட்டை கிடைக்கும் என்று தேடி போய் தேர்வு செய்து வாங்குகிற எனது மக்கள். எவன் அதிகாரத்திற்கு ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் என்று தேடி தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே தனித்து துணிந்து நிற்கிறோம். எனவே அன்பிற்குரிய மக்கள், முற்றுமுழுதாக இந்த தேசத்தின் கட்டமைப்பை மாற்றி படைக்க நாங்கள் விரும்புகிறோம். புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து மாற்றி ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்கிறார். அப்படி என்ன வெளிப்படையாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டுருச்சு? ஊழல், லஞ்சம் பெறுகிறார்கள் என்று தெரிகிறது, தடுக்க முடியல. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் தெரியுது, தடுக்க முடியல. கொலை தெரியுது, இது அநியாயம் நடக்கிறது, கொள்ளையடிக்கிறார்கள். 1000 கோடிகளை ஆட்சியாளர்கள் சுருட்டுகிறார்கள். 6 களவு போகிறது, மலைகள் களவு போகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. வெளிப்படையாக அநீதி, பெண்கள் பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள், தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. கையறு நிலையில் மக்கள், அதிகாரம் அதீத கொடூரமாக. அப்ப வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம், இதை முற்றுமுழுதாக தகர்த்து புதியதொரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்துத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்வாய் சீமான்? ஒட்டுமொத்தமாக இந்திய பெருநிலத்தின் அரசியல் கட்டமைப்பை தகர்த்து மாற்றுவோம். அடிமையின் 30 கோடி மக்கள் இருக்கிற போது 543 பாராளுமன்றம், 130 கோடி மக்களுக்கும் அதே உறுப்பினர் எண்ணிக்கை என்பது சரியில்லை, உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. அதனால 6 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் நிலையை என்ற நிலையை மாற்றி 3 சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்ற நிலையை உருவாக்கணும். 130 கோடி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கேட்கிறோம். மீனவன் நான், என் பிரச்சனை நீ பேசாத, என்னையே பேச அனுமதி.
விவசாயி நான் என் பிரச்சனை, நீ பேச என்னையே பேச அனுமதி. அந்த பிரதிநிதித்துவம், பாலியல் வேறுபாடற்ற ஆண்பன் சமத்துவம், அதை கொண்டு வரணும். பாரத மாதாக்கு ஜெய் என்பது வெற்றுக்கூச்சல். ஒரு மாதாவுக்கும் சீட்டு கொடுக்காத கட்சிகள், அதை பேசுவது பயனில்லை. வாய்களிய பெரியாரை பீத்திக் கொண்டு பேசிக்கொண்டு இருந்தவர்கள் திராவிட திருவாளர்கள், பெண்ணியவாதிகள் என்று பேசியவர்கள், பெண்ணிய உரிமைக்கு நிற்போம் என்று பேசியவர்கள். 20 சீட்டில் ஒரு சீட்டு எத்தனை பெண்கள் கொடுத்துருக்காங்க? 2 சீட்டு, ரெண்டும் வாரிசு. அதிமுக ஒரே ஒரு சீட்டு. இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் பாதுகாப்பு. சிறுபான்மை, சிறுபான்மை, சிறுபான்மை என்ற இஸ்லாமிய மக்களை எவன் சொன்னானோ அவனுக்கு இனிமேல் செருப்பாலேயே அடி. நாங்கள் நாங்கள் 13 கோடி பெருத்த தமிழ் தேசியத்தின் மக்கள். மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. இஸ்லாம் எங்களிடத்தில் வந்தது, நாங்கள் இஸ்லாத்திடத்தில் போகல. இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர்களாக இல்லை, தமிழர்கள் நாங்கள் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். நன்கு விளங்கணும். திரும்ப திரும்ப எவனாவது என் மக்கள்கிட்ட வந்து சிறுபான்மைனா கொன்னே விடுவேன், கொன்னே விடுவேன். ஒத்த சீட்டு கொடுக்கல 20 சீட்டில் ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு, ஒத்த சீட்டு கொடுக்கல அதிமுக. இப்தார் விரும்புதல வெக்கம் இல்லாமல் தொப்பையை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சா கொண்டே வருவேன், உன்னைய கொண்டே வருவேன். ஏமாற்று, எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறது, எத்தனை காலத்துக்கு? என் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல, என் மக்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், அன்போடு ஒருத்தன் பேசிட்டு அவன் தான் தலைவன் பின்தொடர்கிற ஒரு நிலைமை இருக்குன்ட்டு. காலங்காலமாக அறுக்கிறவனையும் ஆடு நம்புது. ஒரு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு ராமநாதபுரத்தில், அதுவும் முஸ்லீம் லீக் கூட்டணிக்காக ஒரே ஒரு சீட்டு அமமுக, 40 சீட்டில், அதையும் எங்கள் அண்ணன் தகலான் பார்வைக்கு எஸ்டிபி கட்சி கூட்டணிக்கு வந்ததுக்கு அந்த ஒரு சீட்டும் கொடுக்கல அதிமுக. எளிய பிள்ளைகள், உங்கள் மக்கள் 5 சீட்டு, அது 2 இடம் என் தங்கைகளுக்கு, பெண்களுக்கு 20 இடம் பெண்களுக்கு. ஆணுக்கு பெண் சமம் என்ற பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அப்படி நிறுத்திட்டா வென்றுவியான்னு கேட்கிறான். நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த என தமிழ் மக்கள், ஆக சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக சேவை செய்வதற்கு களத்திலே நிறுத்தியிருக்கோம். தொண்ட தண்ணி வரல, தொண்டை கட்டி போக, நெஞ்சு வெடிக்க வீதியில் நின்று உங்கள் பிள்ளைகள் கத்துவது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, வழி வழியே வருகிற தலைமுறை பிள்ளைகளுக்காக, எதிர்கால தலைமுறைகளின் நல்வாழ்க்கைக்காக. நடக்க இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலின் அன்பு சொந்தங்களே, என் அருமை மக்களே, தென் சென்னையினுடைய வேட்பாளராக என் அன்பு தங்கை செரின் அவர்களை, முனைவர் பட்ட ஆய்வாளர், கணினித்துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளர் என் தங்கை செரின் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். என்னுடைய அன்பு தம்பி மகேந்திரன் அவர்கள், திருப்பரம்பத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராக இரா மகேந்திரன் அவர்கள், இளங்கலை பொருளாதாரம் படித்த என் தம்பிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். உங்களின் சின்னம் விவசாயிகள் சின்னம், விவசாயி சின்னம். இவர்கள் சொல்வார்கள் இரட்டை இலையை உதயசூரியனை விவசாயிகள் சின்னம் என்று. விவசாயியே சின்னமாக கொண்டு வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால் உணவு சாப்பிடும்போது வெக்கப்படுங்கள், வேதனைப்படுங்கள். நீங்கள் சாப்பிடுகிற சோர் விவசாயி தந்தது. நன்றி கடனுக்காக அவனுக்கு ஒரு ஓட்டை செலுத்தி உங்கள் நன்றி உணர்ச்சியை காட்டுங்கள். உங்கள் சின்னம் விவசாயி. புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உலகில் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம்.